ஹலோ காய்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து லோட்டஸ் டெம்பிள் அதை வந்து எப்படி ரைனோ 3D-ல பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப நாள் வீடியோ போடல, சாரி. ஐ ஆம் டூயிங் மை மாஸ்டர்ஸ். ஸோ அதனால் அந்த இதுக்கும் ரெண்டு இதுக்கும் கரெக்டாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் லூமியான், ஸோ அதுக்கப்புறம் 3DS மேக்ஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸுக்கான வீடியோ போட போகிறேன். ஏன்னா ரைனோ வந்து இப்போ போட்ட வரைக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் அடுத்த சாஃப்ட்வேர்ஸுக்கு மூவ் ஆகலான்னு பார்க்குறேன். அப்பப்போ மேபி ஒரு 1 or 2 days, ஐ மீன் ஒரு 1 or 2 weeks-ல் ஏதோ ஒரு ரைனோ வீடியோ வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஏன்னா நான் ஒரு ஆளாக தான் இந்த இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன நம்ம லோட்டஸ் டெம்பிள் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ லோட்டஸ் டெம்பிள் மாடல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் கமாண்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சர்க்கிள். ஓகேங்களா? சர்க்கிள் வந்து இப்போ வந்து சென்டர் ஆஃப் சர்க்கிள் கேட்குது. ஸோ இப்போ வந்து 0,0 கொடுத்துருக்கேன், அதான் ஒரிஜின். அப்புறம் ரேடியஸ் வந்து ஒரு குத்து மதிப்பான வேல்யூ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆஃப்செட் கமாண்ட் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து ஆஃப்செட் வேணும். ஸோ ஐஎம் ஜஸ்ட் யூஸிங் ஆஃப்செட் கமாண்ட். ஸோ இப்போ வந்து ஆஃப்செட் வந்து செலக்ட், இப்போ வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ்குள்ளே போய் நீங்கள் டிஸ்டன்ஸ் மாற்றிக்கலாம். இது வந்து பை ஸ்டாண்டர்டாக இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன்னா நான் ப்ரீவியஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்படி இருக்குது, பட் எனக்கு இதோட கொஞ்சம் அதிகமாக வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், திருப்பியும் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு நான் கொஞ்சம் நல்லா பெரிய ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த இது ஆஃப்செட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு ஆஃப்செட் வந்து இதுக்குள்ளே இன்னொரு ஆஃப்செட் பண்ணும். ஆஃப்செட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்கு வர இது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இதுக்குள்ளே இன்னொரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வேணும், ஆனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு வேணாம், சின்ன டிஸ்டன்ஸ் எனக்கு போதும். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து சின்ன டிஸ்டன்ஸில் வந்து எனக்கு ஆஃப்செட் ஆகணும். ஸோ அதனால் ஆஃப்செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பேஸ் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கம்போல் அதாவது ப்ளூவை வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மேலே ட்ராக் பண்ணுறேன். ஸோ ஒரு காப்பி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து இது வந்து இந்த இன்னர் சர்க்கிள் இருக்குல்ல, அதை மட்டும் லைட்டாக மேலே தூக்கிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். ஸோ முன்னாடி பார்த்தது வந்து பிளான், இது வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு இதுலேருந்து பார்க்கும்போது இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ டிவைட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா டிவைடுன்றது வந்து ஒரு இது வந்து எனக்கு பார்ட்டிஷன். ஸோ இங்கே வந்து எனக்கு நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் கேட்குது, நான் 9 கொடுத்துட்றேன். ஸோ கீழே இருக்கிற சர்க்கிளில் வந்து நான் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் 9. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நடுவில் இந்த இது வந்து எனக்கு 18 வேணும். அது ஏன்னா அந்த நம்ம அந்த பெட்டல்ஸ் வரைகிறோம்ல, அந்த அந்த கால்குலேஷன் வச்சு இது டிவைட் பண்ணுறேன். ஸோ கீழே இருக்கிறது வந்து, ஸோ இப்போ வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு 18 நீங்கள் மாற்றலாம் அந்த டிவைட் கமெண்ட்குள்ளே நான் இப்போ மாற்றின மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் பெர்ஸ்பெக்டிவ் டபுள் கிளிக் பண்ணி டாப் வியூவில் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து ஒரே இது அதாவது ஒரே அந்த அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ பேக். ஸோ இப்போ வந்து இந்த லைனை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் லைன் கமாண்ட் எடுக்கிறேன். ஸோ ஐ நீட் எ வெர்டிக்கல் லைன். ஸோ அதனால் லைன் கமாண்ட்குள்ளே போயிட்டு வெர்டிக்கல் கொடுத்து வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக அந்த லைன் வந்து இந்த அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த கீழே இருக்கிறது வந்து பெர்பெண்டிகுலர் எனக்கு ஜாயின் ஆகணும். ஸோ அது வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி எனக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ கைண்ட் ஆஃப் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னா ஒரு ஒயர் ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால தான். ஸோ உங்களுக்கு ஒயர் ஃப்ரேம் தான் எல்லாமே, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒயர் ஃப்ரேம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் டூ எவ்ரி திங் யூ வாண்ட். ஓகேங்களா? ஸோ நடுவில் யூஸ் பண்ணுற கமாண்ட் நிறையா உங்களுக்கு தெரியலனா ஒன்றும் இல்லை, இப்போ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், எல்லா கமாண்டையுமே தனித்தனியாக நான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணி இதை வந்து நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணி இங்கே வந்து காப்பி பண்ணுறேன், கைண்ட் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில், ஸோ அதை தான் நான் முன்னாடியே சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் வரும். நான் இது ஏன் பண்ணேன்னா எனக்கு கைடன்ஸ், இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கைடன்ஸ். ஸோ இப்போ வந்து ஆர்க் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்க்கோட ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்து டேரக்ஷன், ஸோ அந்த ஆர்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த இது இந்த ஸ்கொயர் வந்து எனக்கு டேரக்ஷன் கொடுக்க கைடன்ஸாக இருக்கும், இல்லைனா வேற எங்கன்னா பிங்க் ஆகும், பர்ஃபெக்டாக அந்த ஆர்க் என்னால் வரைய முடியாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் எதுக்கு வம்புன்னு சொல்லி நான் இந்த மாதிரி வரைவேன். ஓகேங்களா? ஃபார் த பர்ஃபெக்ஷன் யூ வாண்ட். ஸோ அதனால் ஸோ இப்போ வந்து நான் திருப்பி லைன் கமெண்ட் எடுக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த ஆர்க் முடிஞ்சது, ஸோ இங்கே ஒரு ஆர்க் வரையணும், அதுக்காக இங்கே. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனை இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து லைன் வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி
copy panni mele place panirren. So mele place panadukapram thirupiyum line command use pandren, line ku idu eduthu so mele join panna. So kind of a framework namm enna sonnama enak framework venum na indha type la da work panu, indha typology da na ena enak pandra work vandu perfect ah varanondrathukaga. So adanal so endha sodapala irukkuda, so adanal directions vandu so adhe maadhiri idha start and direction arc use panni और वैल्यू कुड़त्त, सो इदु करेक्टा पिंक पन्र, और अलव अप्रोक्समेटा. सो इदु ये, इदु नोड मेन मोटीव एनना, इन्द मॉडल सेएं रुदु कड़यादु. ना एनना, इन्द मॉडल सेएर मेथडोलॉजी ले, उंगल के ला कमेंडियो, ना इन्द मार सुली कुड़त्ता ना, उंगल ईसिया रुको, अदनाल दा. सो इप्पो वंदु त्रिपल लाइन कमेंड एडुत्तु, इन्द रेंडु पॉइंटियो, सो अद त्रिपल लाइन कमेंड एडुत्तु, इन्द पॉइंटियो ना जॉइन पन्रेन. सो इत वो ना जॉन पड़कों पड़े कापि पड़े लाइन वो कापी पड़ी ना आपसेटा वर्टिकला वराज आपसेटा कापि पड़ी मेल प्ले पड़िड़े सो वो इन वो वो कापि पड़ी मेल प्ले पड़े ओके अंत बेंडा अंतने वो ना हईट पड़े सो देवल इटंजल मार स्टार्ट डेरक्शन यूस पड़ी इं वरे सो वो फ्रेम वर्क इंटरचन ना डिलीट पड़े लाइन सो ऐम जस्ट डिलीटिंग इट सो इन फ्रेम वर्क अटलो पा आफ वो कड़चिड़ो मूणु लाइन ना जॉन पड़ी पैच यूस पड़पे सो इट्स गोयिंग टू क्रिएट अ सर्फेस पैच वो ना सर्फेस क्रियशन को यूस आगे सो पैच यूस पड़े सो इत वो ना मिरर पड़े सो मिरर कमांड यूस पड़ी ना वो मिरर पड़े वो इत वो रेडी सेलेक्ट पड़ी पाक ओके सैड वो पेटल वो इत वो नम्बर सुतल वर वाटे मुड़ज ओके अद्क पोलार अरे यूस पड़ना स्केचअप नहीं स्केचअपे पड़ना स्केचअप इतम फ्रेम वर्क क्रियेट पड़े स्केचअप रोटेट पड़े आल्ट कंट्रोल प्रेस पड़ी कापी आईटे वो वाटी सो अंद मेतड नहीं यूस पड़ना स्केचअप नहीं सो इत ना पोलार अरे यूस पड़े पोलार अरे वो सेन्टर केंटर वो ना अगे कुटे अब नंबर आफ ईटम नईन सो आंगल वो 360 के सो 360 के सुतल वो कैंड आफ अरे वो कैड कमेंड नहीं पातेपी सो कमेंड यूस पड़ी ना और सैडे मुड़चिटे मुझे पड़ा आर्क लाइन यूस पड़ी पैच कमेंड अब पोलार अरे उल्ला मुड़ो नम्बर वो एलिमेंट एपयेमें मोदी सिमट्रिकला चेक पड़ूंगे अभी वि कैन यूस दिस कैंड आफ थिंग नम्बर रिपीट पड़ना ओके नम्बर वो ओर और शेप इतना सेन्टरल मारे सो पड़े रेन सेलेक्ट पड़ी वो अब मूव पड़ी वे सो मूव पड़ी वेटे कमेंड मिना नम्बर पड़ा अदे प्सिजर मोल आफ्सेट पड़े परिये आफ्सेट अब चिना आफ्सेट डिस्टन मतें सो चिना आफ्सेट पड़े सो इत वो ना लाइन वो मेल तूक वो डिलीट पड़े सो लाइन इतन ओके वो हॉल्ट प्रेस पड़ी कापी आगे सो कम टेक्निक वो ना इत वो कुछ की इतन वो कुछ ना मेल सोना अब इनर इनर वो रो आफ पेटल्स सो अटल्स वो अटल क्रियशन टूल पड़े सोटा कुछ मेल वरला सो या पड़े सो इत वो ना वो टाइम लैप पड़पे इत वो पार्ट ना पड़े ना टाइम लैपे पड़े बट इे वो ना सुन ना मिना पड़े प्सिजरे वो पात वर्क पड़ूंगे कमें लाइन एवैड पड़े मोदी डिवेड पड़े अद लाइन इन्हें इत को ना नीटा वो कुछ एपी सुल लेंतिया वो सो अगर ओके वो ना टाइम लैप पड़पे वो ट्रे पड़ूंगो ओके सो इतना ना टाइम लैप पड़े वो ना ऐसा स्लोव सुना नहीं वो मिना ना पड़ कमेंड इतनी ट्रे पड़ेंगे कैंड आफ एक्सरसाइज वेकेंगे सो अगर उ कमेंड ना नापा सो इन स्टेप्स वह पाती मिना पड़ोन अदा ना टाइम लैप रोम स्पीडा पड़े नहीं पड़े ना इन्हें ओर पाती स्टेप अद विषयम बट कुछ नीटा अदक ओके स्पीडा पेटर अंड ना वह पार्ट इत पोर्शन मटा टाइम लास्ट पड़े इत मुड़क इन ना विषय मिस् पड़ा ओके
ஸோ இப்போ வந்து முடிச்சாச்சு, ஒரு இது எலிமெண்ட் பண்ணியாச்சு, அது போலார் ஏரியா பண்ணி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு குரூப் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஜி தான் ஷார்ட்கட் குரூப். ஸோ இதை வந்து சென்டரை பிங் பண்ணி இங்கே வந்து சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு. பட் எனக்கு இந்த ஷார்ப் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கேஜ் எடிட் யூஸ் பண்ணுறேன். கேஜ் எடிட் வந்து யூஸ் பண்ண இந்த கேஜ் எடிட் வந்து பவுண்ட் பாக்ஸ்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ வந்து 444 இந்த க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுற்றி பவுண்டட் பாக்ஸ், கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் பவுண்டட் பாக்ஸ். ஸோ அந்த கண்ட்ரோல் பாயிண்ட் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்ரு ஆகும் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் இதில் ஆல்ட்ரு பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ கேஜ் எடிட்டுக்குன்னு தனி வீடியோ போனேன். ஏன்னா கேஜ் எடிட் வந்து நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன். ப்ரீவியஸ் அந்த ஸ்க்ரைப் கேப்பில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ எனக்கு ஓகே, இந்த அளவு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ சென்டர் வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த லோட்டஸ் பெட்டல், அதாவது ஸோ இப்போ வந்து இந்த இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த இந்த இதில் வந்து ஒரு பெட்டல் மாதிரி ஒரு இது மாதிரி வரும். ஸோ அதனால் ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் மாடல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. நான் வந்து ஐ ஃபீல் ப்ரௌட் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணி மிரர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த சைடும் ஒன்று வேணும். ஸோ அதனால் நான் மிரர் பண்ணுறேன். மிரர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பியும் லைன் கமாண்ட் எடுத்துக்கிறேன். லைன் கமாண்ட் எடுத்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். வெர்டிக்கல் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் லைன் கமாண்ட் எடுக்கிறேன். திருப்பியும் லைன் கமாண்ட் எடுத்து எனக்கு கரெக்டாக அந்த ஆங்கிள் எனக்கு பிங்க் ஆகுமா தெரியல. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சென்டர்லேருந்து எடுக்கலான்னு சென்டர்லேருந்து எடுக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து இந்த லைன் எடுக்கிறேன். இது எனக்கு கரெக்டாக அது ஸ்னாப் ஆகலை. ஸோ அதை வச்சுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன். EXTENDஎக்ஸ்டெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இது எதுக்கு பண்ணுறேன்னா, இந்த கர்வ் இருக்குல்ல அதை வந்து நான் மிரர் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறேன். அது என்னன்னா, நான் ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வந்து விரார் பண்ணும் போது கொஞ்சம் ப்ராப்பராக வரும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பாயிண்ட் பர்செப்ஷன்ஸ், அந்த அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட இது. ஸோ இதை காப்பி பண்ணி மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸோ இது திருப்பியும் மேலே காப்பி பண்ணி இந்த லைனை ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து திருப்பியும் காப்பி பண்ணி, ஸோ இதெல்லாம் ரெஃபரன்ஸ் கைட்லைன்ஸ். ஸோ கைண்ட் ஆஃப் ஸ்டாக் ஃபோல்டு, நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம்னா சுற்றில ஸ்டாக் ஃபோல்டு கட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் நினச்சிக்கோங்களேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்டாக் ஃபோல்டிங். ஸ்டாக் ஃபோல்டிங்னா சாரம் கட்டுறது, லிட்டரலாக. ஒரு பில்டிங் கட்டும்போது சாரம் இருக்கும்ல, அந்த கட்டை பழகாதலாம் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து நான் இதை ரெஃபரன்ஸாக வச்சு இங்கே ஒரு ஆர்க் வந்து ஓரளவு வரையிறேன். ஸோ இப்போ வந்து நான் இப்போ வந்து லைன் கமாண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஆர்க் எனக்கு வேணும். ஸோ லைன் வந்து இங்கே ட்ரா பண்ணுறேன். இப்போ திருப்பியும் வந்து இதை வந்து நான் ஆஃப்செட் பண்ண முடியாது, ஏன்னா வெர்டிகல் ஆஃப்செட் வந்து சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் இங்கே ஒரு லைனை காப்பி பண்ணி இங்கே வச்சிடுறேன். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிடுறேன் மேலே. ஆஃப்செட் இஸ் கைண்ட் ஆஃப் காப்பி தான். ஸோ அதனால் வந்து இதை நான் காப்பி பண்ணி, ஸோ இந்த மாதிரி எனக்கு டூயல் லைன் வந்துடுச்சு. ஸோ இப்போ திருப்பியும் அதே ஸ்டார்ட் எண்ட் டைரக்ஷன் அந்த ஆர்க் எடுத்து இதை ரெஃபரன்ஸாக வச்சு நான் வரைவேன். ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சு நான் வரைஞ்சிட்டேன் இந்த ஆர்க்கை. ஸோ மற்ற லைன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மூணுத்தையும் செலக்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் லைட்டாக சி இந்த பாயிண்ட், ஸோ இந்த ஆர்க்கோட பாயிண்ட் லைட்டாக கீழே இறக்குறேன். ஸோ எனக்கு இவ்வளோ மேலே வேணாம். ஸோ அதனால் ஸோ இதையும் வந்து இந்த மூணுத்தையும் நான் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்றேன். அப்புறம் பேட்ச் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிடுவேன். ஸோ மிரர் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதை வந்து நான் அன்ஹைட் பண்ணிடுறேன். மீதி ரெண்டு இது வந்து டிஸ்டர்பன்ஸாக வச்சுருந்ததுக்காக அதை அன்ஹைட் பண்ணி வந்துடுச்சு. ஸோ திருப்பியும் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு போலார் அரே, ஓகேங்களா? இங்கே போலார் அரே, ஆடா இல்லை நம்ம இங்கேருந்து எடுத்துவோம். ஸோ போலார் அரே, ஸோ போலார் அரே கொடுத்துட்டு ஸோ ஓரளவு வந்து நம்ம என்ன மிஞ்சி போனால் வந்துடுச்சு. ஸோ இது கீழே வந்து நான் அந்த வாட்டர் பாடி செஞ்சுருப்பேன். அதே கான்செப்ட் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் பாடிஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பெட்டலை வரைஞ்சிடுவேன். அந்த பெட்டலை வரைஞ்சிட்டு அதை அப்படியே போலாரை யூஸ் பண்ணனா எனக்கு வாட்டர் பாடிஸ் வந்துடும், அவ்வளோதான். ஸோ இது வந்து லைனை எல்லாம் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு மாடல் வந்து இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 4 கமாண்டை வச்சு ஒரு
ஒரு பில்டிங் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம்ல. ஸோ இது வந்து ரைனோ வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வயர் ஃப்ரேமை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மாடல் ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த இந்த மாதிரி ஆர்கிடெக்சுரல் கண்டென்ட் வந்து ரெகுலராக நாங்கள் இந்த எங்கள் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். நான் முன்னாடி சொன்னேன், நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாஸ்டர்ஸுக்கான ப்ரொசீஜர்ஸ் அது எப்படி பண்ணலாம், ஏன்னா நான் மாஸ்டர்ஸ் வந்து கை காசுலாம் போட்டு பண்ணல, எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது, அது எப்படி வாங்கலாம். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இன்னொரு யூடியூப் சேனல் வி ஆர் கோயிங் டு கிரியேட். ஸோ அதில் வந்து எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா பை பை. ஹேவ் எ நைஸ் டே.